சோ இன்னைக்கு வந்து நவதச பாட்டக 19th லெசன் படிக்க போறோம். காளிதாசக. காளிதாசருங்கிறவர் சம்ஸ்கிருதத்துல ஒரு பெரிய மதவாளம் கவி. அப்படின்னா காளிதாசருங்கிறவர் மகாகவி. மகாகவி ஏன் அப்படின்னா அவருடைய அவருடைய யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், அவர் வந்து பிரயோகப்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அர்த்தம் புரியுற மாதிரி இருக்கும். அந்த ஈஸியா அர்த்தம் புரிய அந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியே அவர் வந்து நிறைய அதனுடைய அந்த காவியத்தினுடைய அழகை வந்து எப்படி மேன்மைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி எழுதியிருப்பார். அதுதான் பாக்கம்னு சொல்லுவா. இதெல்லாம் உங்களுக்கு லேட்டரா வரும்போது நீங்க கத்துப்பேள். ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் என்ன அப்படின்னா, இப்ப வந்து பாரவி மாகன் இவாளனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா நாரிகேல பார்க்க மாதிரி இருக்கும். நாரிகேலம்னா தேங்காய். தேங்காவனுடைய சுவையை நீங்க ருசிக்கணும் அப்படின்னா தேங்காவை உடைக்கணும், இளநீர் வரும், அப்புறம் எடுக்கணும் அந்த மாதிரி. பட் காளிதாசரனுடைய ஸ்டைல் எப்படின்னா திராட்சா பாக்கம் போல. திராட்சை சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஒரு எஃபர்ட்டும் தேவையில்லை, ஜஸ்ட் எடுத்து வாயில போட்டுனாங்கன்னா இந்த திராட்சையினுடைய சுவையை உங்களால அனுபவிக்க முடியும். சோ இவருடைய ஸ்டைல் எப்படி அப்படின்னா ரொம்ப சுலபமான ஸ்டைல், அதே சமயத்துல ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். படிக்கலாமா? சோ இந்த காளிதாசரை பத்தினா ஒரு பாடம் இது. ராஜலட்சுமி படிக்கிறீங்களா நீங்க? படிங்க. காளிதாசஹ புரா பாரத தேசே சம்ஸ்கிருத சாஹித்யம் சம்யக வர்த்த. சம்யக் அவர்தத. பாரத தேசே, பாரத தேசத்தில் சம்ஸ்கிருத சாகித்யம். சம்ஸ்கிருத சாகித்யம்னாலே லிட்ரேச்சர்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் வந்து சம்யக்கு அப்படின்னா நன்றாக, வெரி வெல் அர்த்தம். அவர்தத வளர்ந்தது. அவர்தத்ங்கிறது உங்களுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ், வர்தனுடைய பாஸ்ட் டென்ஸ். சரியா? நன்றாக வளர்ந்தது. சம்யக்கு பிளஸ் அவர்தத, சம்யக் அவர்தத. அந்த ககாரம் வந்து மூணாவது க எடுத்திருக்கு சந்தியில, வியஞ்சன சந்தியில. சரியா? அடுத்தது சம்ஸ்கிருத மகாகவிஷு காளிதாசஸ்ய ஸ்தானம் அதிர அநிதர சாதாரணம் அஸ்தி. வந்து என்ன அப்படின்னா சம்ஸ்கிருத மகாகவிஷு, சம்ஸ்கிருத மகாகவிகளுக்குள்ள அமாங் த போயட்ஸ் அண்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் காளிதாசஸ்ய, காளிதாசரனுடைய ஸ்தானம், ஸ்தானம்னா பொசிஷன், அநிதர சாதாரணம் அஸ்தி. அப்படின்னா இதர சாதாரணம் இல்லை. அநிதரம்னா எக்ஸ்ட்ராஆர்டினரி, சாதாரணம்னா ஆர்டினரின்னு அர்த்தம். அநிதர சாதாரணம்னா எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். எப்படி அப்படின்னா ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, சம்ஸ்கிருதத்தினுடைய முக்காவாசி போயட்ஸ் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, தே ஹவ் நெவர் மென்ஷன் அபவுட் தெம் செல்ஃப். அவளுடைய அப்பா யாரு, அம்மா யாரு. இப்பெல்லாம் நம்மலாம் ஏதாவது ஒண்ணு எழுத சொன்னா முதல்ல சொந்த சாகித்யம் தான் எழுதுவோம். நான் யாரு, எங்க அப்பா யாரு, நான் இன்னைக்கு பிறந்தேன், எங்க இருக்கேன்னு. அவளாம் வந்து தே ஆர் சோ ஹம்பிள் அண்ட் தே ஃபீல் அவளாம் வந்து தான் எக்ஸ்ட்ராஆர்டினரி இல்லைன்னு அவள் நினைச்சுட்டு இருக்கா. அதனாலேயே அவளுடைய அந்த என்ன சொல்றது, அவளுடைய சுயசரித்தம் நமக்கு பாதி பேர் கிடைக்காது. இப்ப டேட் ஆஃப் காளிதாசாங்கிறது ஒரு பெரிய செமினாரே நடத்துவான். இட்ஸ் ஸ்டில் இன் டிஸ்பியூட். அவர் வந்து பிசில இருந்தாரா, ஏடில இருந்தாரா, அவர் யாருக்கு முன்னாடி அவர் இருந்தார், அவளுடைய பாசனுக்கு அப்புறம் வந்தாரா காளிதாஸ், பாசன் ஒரு கவி, அதுக்கப்புறம் வந்தாரா, ஏன்னா காளிதாசரனுடைய இதுல அவருடைய இம்பாக்ட் இருந்ததா, இல்லைன்னா அவருடைய ஒர்க்ஸ்ல காளிதாசரனுடைய இம்பாக்ட் இருந்ததா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் லேட்டரா வந்த அந்த இவா இருக்கா பாருங்க அலங்காரிக்கா ரிட்டாரிஷியன்ஸ், அவ வந்து லேட்டரா வந்தவா, அதை பேஸ் பண்ணி தான் தே அரைவ் அட் அ கன்க்ளூஷன் அபவுட் ஆன் த டேட் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ். புரியுதா? சோ அனிதர சாதாரணம் அஸ்தி அப்படின்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இந்த பொசிஷன் ஆஃப் காளிதாச இஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி. புரியுதா? அதான் மேல அத்ராய சாட்டு ஸ்லோக பிரசித்த அயம் சாட்டு ஸ்லோக அத்ரமய. இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து நான் ஷேர் பண்றேன் பாருங்க, இதே படிங்க, புக்கு பிரிண்டே சரியில்லை. அயம் வந்து இதுக்கு போறது, சாட்டு ஸ்லோகாக்கு போறது. இந்த சாட்டு ஸ்லோக ரொம்ப பிரசித்தம், வெரி வெரி நோன். என்ன சாட்டு ஸ்லோகம் அது? புரா கவீனாம் கணனா பிரசங்கே கனிஷ்ட அதிஷ்டித காளிதாசா, கனிஷ்டா காதிஷ்டித காளிதாசா, கனிஷ்டிகாதிஷ்டித காளிதாசா அத்யாபி தத்துய கவேரபாவாத் அநாமகி அநாமிகா சார்த்தவதி பபூவ. சோ புரா கவீனாம் கணனா பிரசங்கே
இங்க வந்து மூணு வார்த்தை இருக்கு, கனிஷ்டிகா அதிஷ்டித காளிதாசா அத்யாபி தத்துல்ய கவேகே தத்து துல்ய கவேகே அபாவாத்து அநாமிகா சார்த்தவதி பகுவ. புறா புறானா முன்பு, கவீனாம் கவிகளினுடைய, கணனா பிரசங்கே, கணனானா கவுண்டிங் நடத்தும். இந்த கான்டெக்ட் ஆஃப் கவுண்டிங் போயட்ஸ், பிரசங்கம்னா கான்டெக்ட் நடத்தும், கணனானா கவுண்டிங் நடத்தும். சோ புறா கவீனாம் கணனா பிரசங்கே, முன்பு கவிகளினுடைய அந்த கவுண்ட் பண்ற அந்த தருணத்துல கனிஷ்டிகா அதிஷ்டித காளிதாசா, அதாவது கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுண்டு வரலதான் எடுப்போம், லிட்டில் ஃபிங்கர், அதுக்கு வந்து கனிஷ்டிகான்னு பேரு, சரியா? சோ கனிஷ்டிகா வென் தேர் வைல் கவுண்டிங் என்ன பண்றா அப்படின்னா ஃபர்ஸ்ட் காளிதாசன், அதிஷ்டிதம் அப்படின்னா அதிஷ்டானம்னா பேஸ் நடத்தும். இந்த இடத்துல கனிஷ்டிகா அதிஷ்டிதம்னா கனிஷ்டிகா அதிஷ்டித காளிதாசானா முதல் ஃபிங்கர்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காளிதாசனுடைய பெயரானது. அத்யாபி இன்னைக்கு கூட யாரு ஃபர்ஸ்ட் கவி சம்ஸ்கிருதத்துல அப்படின்னா இன்னைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கனிஷ்டிகால தே கவுண்ட் ஒன்லி காளிதாசன். அத்யாபி இன்று கூட தத்து துல்லிய கவேகே, தத்து துல்லியனா தஸ்ய காளிதாசஸ்ய துல்லிய கவேகே, துல்லியம்னா சமானம், ஈக்குவல், அந்த காளிதாசரனுடைய சமானமான கவேகே கவியினுடைய அபாவாது, பாவகன பிரசன்ஸ் அர்த்தம், அபாவாதுனா ஆப்சன்ஸ், இன்னைக்கு கூட தெர் இஸ் நோபடி ஹூ கேன் டேக் தட் பொசிஷன், புரியுறதா? சோ தத் துல்லிய கவேகே அபாவாது, அவருக்கு சமான மான ஒரு கவியினுடைய அப்சன்ஸ்னால அநாமிகா சார்த்தவதி பகுவ. அதாவது நீங்க வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து நீங்க வந்து ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தேன்னா, நேம் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த லிட்டில் ஃபிங்கருக்கு வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா உங்களுக்கு வந்து கனிஷ்டிகான்னு சொல்லுவா, சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தம்புக்கு வந்து அங்குஷ்டகன்னு பேரு, அப்புறம் தர்ஜனின்னு பேரு, அதாவது கனிஷ்டிகா லிட்டில் ஃபிங்கர், ரெண்டாவது ஃபிங்கர் இருக்கு பார்த்தீங்களா ரிங் ஃபிங்கர், அதுக்கு அநாமிகான்னு பேரு, அநாமிகானா பேர் இல்லாததுன்னு அர்த்தம், சரியா? மூணாவது வந்து இந்த சென்டர் மிடில் ஃபிங்கருக்கு வந்து மத்தியமான பேரு, ஃபோர் ஃபிங்கர் அதுக்கு வந்து தர்ஜனின்னு பேரு, தம்புக்கு கட்டவரலுக்கு வந்து அங்குஷ்டகன்னு பேரு, சரியா? சோ வந்து என்ன என்ன சொல்ல வர்றாரு இந்த ஒரு இதுல இருந்து அப்படின்னா, அந்த கவிலாம் கணனா பிரசாங்கே ஃபர்ஸ்ட் அந்த சுண்டு வரலுக்கு வந்து கனிஷ்டிகான்னு பேரு, அந்த கனிஷ்டிகாவுக்கு வந்த நேம் எதுன்னா காளிதாசன் ஃபர்ஸ்ட். அத்யாபி தத்துல்ய கவேகே அபாவாது, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஈக்குவல் ஆனவரோ இல்லனா அவர் வந்து அடுத்தது காளிதாசருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி அநாமிகா, ஓகே, அநாமிகா சார்த்தவதி பபுவ, அநாமிகாங்கிறது அந்த ரெண்டாவது ஃபிங்கருக்கு, அதுக்கு வந்து பெயரற்றது அப்படின்னு வந்தது. ஏன் அப்படின்னா காளிதாசருக்கு செகண்டா யாருமே கிடையாது, அதனா சார்த்தவதி பபுவனா, சார்த்தவதினா அர்த்தத்தோட இருக்கு, இட் இஸ் ஆப்ட் தட் அநாமிகாக்கு வந்து அந்த இந்த லிட்டில் இந்த ரிங் ஃபிங்கருக்கு அநாமிகான்னு பேரு, அந்த அநாமிகாங்கிற பேர் அந்த லிட்டில் ஃபிங்கருக்கு வந்து சார்த்தவதி, இட் இஸ் என்ன சொல்றது சிக்னிபிகண்ட் வித் த நேம் அப்படின்னு ஏன் சொல்றா அப்படின்னா ஃபர்ஸ்ட் காளிதாசன் செகண்ட் சொல்றதுக்கு யாருமே கிடையாது, அதனாலேயே அந்த லிட்டில் அந்த ரிங் ஃபிங்கருக்கு அநாமிகான்னு வந்திருக்கலாம். அநாமிகான்னு அதுக்கு வந்ததுனாலேயே என்ன அப்படின்னா செகண்ட் நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு காளிதாசான்னு கவுண்ட் பண்ணும்போது ரெண்டாவது பேர் எதுவுமே கிடையாது, தெர் இஸ் நோ கவி ஹூ கேன் கம் நெக்ஸ்ட் டு காளிதாசா, தேர்ட் பொசிஷன்ல வேணா ஏன்னா வரலாமே தவிர, காளிதாசா இஸ் சோ கிரேட் அண்ட் சோ சுப்ரீம் கிரேட் கவி, அவருக்கு அடுத்ததுன்னு யாராலையும் வர முடியாது, அதனாலேயே அந்த மோதிரவரலுக்கு மோதிரவரலுடைய பேர் அநாமிகா, அது வந்து சார்த்தவதி, இட் இஸ் சிக்னிபிகண்ட் உங்களுக்கு. It's clear? Yes, yes. पूर्वं संस्कृते उत्तमकवयः के कति इति प्रश्ने गणना प्रारब्धा. सो இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் இங்க சொல்ல போறார். பூர்வம் முன்னாடி சம்ஸ்கிருதே சம்ஸ்கிருதத்தில் உத்தம கவயஹ கே, உத்தம கவயன தி பெஸ்ட் போயட்ஸ் அதெல்லாம் யாரு அப்படின்னு, கவிஹி கவிஹி கவயஹ உத்தம கவயஹ கே யாரெல்லாம் பெஸ்ட் போயட்ஸ் அப்படின்னுட்டும், கதி எத்தனை பேரு இது பிரஷ்னே, இந்த மாதிரி க்வெஸ்டன்ல கணனா பிராரப்தா, தே ஸ்டார்டட் கவுண்டிங், பிராரப்தானா ஆரப்தான்னு அர்த்தம், ஸ்டார்டட் தே ஸ்டார்டட் கணனா பிராரப்தானா தே ஸ்டார்டட் கவுண்டிங் அர்த்தம். வென் த க்வெஸ்டன் அரைசஸ் தட் ஹூ இஸ் பெஸ்ட் அமாங் த போயட்ஸ் இன் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லும்பொழுது தே ஸ்டார்டட் கவுண்டிங், என்ன படிங்க, காளிதாச இது பிரதமம் கனிஷ்டிகயா அங்குல்யா
गणनानन्तरं कालिदास सदृश कवे सभावत् अनामिका अनामिका इति नाम द्वितीयांगुली प्राप्तवती इति श्लोकार्थः. सो कालिदासः इति प्रथमं कनिष्ठिकया अंगुल्या गणनानन्तरं. सो நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க அப்படினும்போது நம்ம முதல்ல சுண்டு வரல தான் எடுப்போம். யாருமே வந்து தம்ப வச்சு ஆரம்பிக்க மாட்டோம். சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காளிதாசஹ இது பிரதமம் கனிஷ்டிகையா அங்குல்யா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த கனிஷ்டிகானா லிட்டில் ஃபிங்கர் அதை வச்சுண்டு அங்குலினா உங்களுக்கு ஃபிங்கர். சோ கனிஷ்டிகையா அங்குல்யா திருத்தியா விபக்தி. அதனால கணனானந்தரம் கவுண்ட் ஆரம்பிச்சதுனால காளிதாச சதிருஷ கவேகே அபாவாது. காளிதாச சதிருஷக காளிதாசிய சதிருஷக காளிதாசர் போல சதிருஷகன்னா ஈக்குவல் அவருக்கு சமானமான கவேகே கவியினுடைய அபாவாத்து ஆப்சன்ஸ்னால. சோ மூணு நாலு வார்த்தை இருக்கு இங்க காளிதாச சதிருஷ கவேகே பிளஸ் அபாவாத்து சரியா. காளிதாச சதிருஷ கவிஹி காளிதாச சதிருஷ கவிஹி கவேகே சஷ்டி விபக்தி அதனுடைய அபாவாத்து ஆப்சன்ஸ்னால அனாமிகா அனாமிகான நாமரஹிதான்னு இருக்கும் ஒன் வித்தவுட் அ நேம் இதி நாம என்ன பெயரானது த்விதியா த்விதீய அங்குலி பிராப்தவதி அங்குலி செகண்ட் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் இருக்கு பாருங்கோ அது பிராப்தவதி அங்குலிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர்ங்கிறதுனால பிராப்தவதி இதி ஸ்லோகா புரியுதா கிளியரா இருக்கா மேல அனேன காளிதாச அத்விதீயோ மகா கவி இதி ஞாயந்தே ஞாயந்தே அனேன ஸ்லோகேன இருக்கும். இந்த ஸ்லோகத்தினால காளிதாச காளிதாசரானவர் அத்விதீய அப்படின்னா எக்ஸப்ஷனல் அவர் வந்து நோ நாட் செகண்ட் டு நன் அந்த மாதிரி புரியுறதா அந்த மாதிரி ஒரு மகாகவி இது ஞாயத்தை அது மாதிரி ஒரு பெரிய கவியாக அறியப்படுகிறார் பாசிவ்ல இருக்கு அனேன ஞாயத்தை சரியா. மகாகவி பிளஸ் இதி மகாகவிரிதி இங்க வந்து என்ன ஆயிருக்கு விசர்க்க சந்தி விசர்க்கம் வந்து என்ன ஆயிருக்கு விசர்க்கம் என்ன இருக்கு ரகாரமா இருக்கு. விசர்க்கம் வந்து சகாரமாகும் விசர்க்கம் வந்து ரகாரமாகும் இல்லையா இங்க ரகாரமா இருக்கு மகாகவிஹி பிளஸ் இதி மகாகவிரிதி. அப்புறம் இதே மாதிரி இங்க வந்து காளிதாசஹ பிளஸ் அத்விதீயஹ அந்த அத்விதீயஹ அந்த அகாரத்தை காமிக்கிறது தான் இந்த எஸ் மாதிரி போட்டிருக்கோம் அவர்கத்தை சரியா. இது ஞாயத்தை நியாயத்தைங்கிறது ஞாங்கிறது ரூட் ஜானாதி இருக்கு பாருங்கோ அதனுடைய பாசல். அனேனா மகாகவினா ரகுவம்சம் குமார சம்பவம் மேக சந்தேஷம் ரித்து சம்ஹாரம் இதி பிரசித்தானி சவ்ய காவியானி விக்ரமோ விஷயம் மாலியாவிகாக்னிமித்ரம் இதி பிரசித்தானி த்ருஷ்ய காவ்யானி ச விரச விரசிதாமி. அனேன அனேன டியூ டு திஸ் மகாகவினா இந்த மகாகவியான மகாகவினா அனேன மகாகவினா சாரி பை திஸ் கிரேட் போயட் ரகுவம்சம் குமார சம்பவம் மேக சந்தேஷம் ரிது சம்ஹாரம் இது பிரசித்தானி ஸ்ரவ்ய காவியானி விக்ரமோர்வசீயம் மாலவிகாக்னிமித்ரம் அபிஜான சாகுந்தலம் இது பிரசித்தானி த்ருஷ்ய காவியானி ச விரசிதானி. சோ அனேன மகாகவினா பை திஸ் கிரேட் போயட் ரகுவம்சம் குமார சம்பவம் மேக சந்தேஷம் ரிது சம்ஹாரம் ரகுவம்சம்ங்கிறது ஒரு மகாகாவியம் குமார சம்பவம்ங்கிறது ஒரு மகாகாவியம் மேக சந்தேஷம் ரிது சம்ஹாரம்ங்கிறது கண்டகாவியம். சோ மகாகாவியம் அப்படிங்கறது நிறைய சர்க்கங்கள் இருக்கணும் சரியா. அதுல மகாகாவியம்னா அதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு ஒரு பத்து சர்க்கம் பன்னெண்டு சர்க்கமான இருக்கணும் ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் ஒரு ஐம்பது அறுபது ஸ்லோகங்களான இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு மகாகாவியத்துக்கு ரூல்ஸ் இருக்கு. சோ இந்த ரகுவம்சம் குமார அதாவது சமஸ்கிருதத்துல வந்து மகாகாவியம்ங்கிறது நிறைய இருக்கு ஆனா அதுல பஞ்சமகாகாவியம் ரொம்ப பாப்புலர். அந்த பஞ்சமகாகாவியம் எதெல்லாம் அப்படின்னா இந்த ரகுவம்சம் குமார சம்பவம் காளிதாசர் எழுதின ரெண்டு மகாகாவியமும் அமாங் த பஞ்சமகாகாவியம் வெரி பாப்புலர். மீதி மூணு வந்து உங்களுக்கு வந்து பாரவி எழுதின கிரார்த்தார்ஜுனியம் சிசுபாலவதம் வந்து மேகன் ஒரு கவி எழுதியிருக்கார் மாகன் ஒரு கவி எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் நைஷதம்ங்கிற ஒரு மகாகாவியம் ஹர்ஷன் ஸ்ரீஹர்ஷர்னு ஒரு கவி எழுதியிருக்கார். சோ இது இந்த அஞ்சதான் பஞ்சமகாகாவியம்னு சொல்றான். தெர் ஆர் மெனி காவியம்ஸ் இன்
சம்ஸ்கிருதம் இது அஞ்சுதான் காவியம்ங்கிறது இல்ல. ஆனா அமோங்க மகாகாவியம் ரொம்ப வசதியானது எது அப்படின்னா இந்த அஞ்சு காவியங்கள். அந்த அஞ்சு காவியங்கள்ல காளிதாசர் எழுதின ரெண்டு மகாகாவியமும் இஸ் இன்க்ளூடட். மேக சந்தேஷம் ரித்து சம்ஹாரம் அப்படிங்கிறது கண்ட காவியங்கள். கண்ட காவியங்கள்னா அதுவும் ஸ்லோக ரூபமா தான் இருக்கும், மகாகாவியம் அளவுக்கு பெருசா இருக்காது. புரியுதா? ரகுவம்சம்ங்கிறது ரகு ராமர், ராமருக்கு முன்னாடி தசரதர், அவருக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் திலீபன்ல இருந்து ஆரம்பிச்சு லவகுஷா வரைக்கும் வரும், ராமாயண கதை எல்லாமே வரும். குமார சம்பவம்ங்கிறது இவரை தாரகாசுரன்ங்கிற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கோசரம் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் முருகன் சுப்பிரமணிய சுவாமி பிறந்தா, அந்த சுப்பிரமணிய சுவாமி தான் சக்தி ஆயுதத்தை வச்சுண்டு அந்த தாரகாசுரனை அழிக்கிறங்கிற கதை, அது வந்து குமார சம்பவம்ங்கிற ஒரு மகாகாவியம். மேக சந்தேஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு மேகத்தை ஒரு யக்ஷன் வந்து தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருப்பான். அந்த யக்ஷன் வந்து இமேஜினரியா ஒரு மேகம் மூலமா சந்தேஷத்தை அனுப்புவான். அந்த மேகத்துக்கு வந்து எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் டைரக்ஷன் சொல்றான், எந்தெந்த இடத்துல உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ங்கிறத வர்ணிப்பான். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த மேக சந்தேஷம்ங்கிறது. ரித்து சம்ஹாரம்ங்கிறது ரித்துங்கிறது உங்களுக்கு சீசன்ஸ், அதை பேஸ் பண்ண ஒரு ஒர்க், நானே அது படிச்சது இல்லை. இது பிரசித்தானி ஸ்ரவ்ய காவியானி. இந்த ஸ்ரவ்ய காவியம் திருஷ்ய காவியம்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் லேட்டரா வரும்போது நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். இப்ப ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரவ்யம்னா காதால கேட்கப்படுற விஷயங்கள். இந்த மகாகாவியங்கள்லாம் நீங்க படிக்கலாம், கண்ணால படிக்கலாம், காதால கேட்கலாம், சரியா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா இட் கேனாட் பி பிரசன்டெட் ஆஸ் அ டிராமா ஆன் த ஸ்டேஜ். புரியுறதா? அதே சமயத்துல திருஷ்ய காவியம்னு இருக்கு பாருங்க, இந்த மூணு விக்ரமோர்வசீயம், மாலவிகா அக்னிமித்ரம், அபிஜான சாகுந்தலம், இது மூணுமே என்னன்னா திருஷ்ய காவியங்கள் அப்படின்னா, தீஸ் த்ரீ ஆர் டிராமாஸ். இட் கேன் பி பிரசன்டெட் ஆன் த ஸ்டேஜ், சரியா? இந்த மாலவிகா அக்னிமித்ரம்ங்கிறது அக்னிமித்ரன் ஒரு ராஜாவை பத்தின கதை, விக்ரம் ஊர்வசியம்ங்கிறது விக்ரமன் ஊர்வசி அதை பேஸ் பண்ண கதை, அபிஜான சாகுந்தலம்ங்கிறது உங்களுக்கு துஷ்யந்தன் சாகுந்தலம் சகுந்தலம் அவளை பேஸ் பண்ண மகாபாரதத்திலிருந்து பிளாட் எடுக்கப்பட்ட ஒரு கதை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இதுல வந்து அபிஜான சாகுந்தலம் இஸ் கன்சிடர்ட் டு பி இஸ் லாஸ்ட் ஒர்க், ஒன் ஆஃப் தி பெஸ்ட். எல்லாமே அவரோடது சூப்பர். சாகுந்தலம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த ஸ்டைலு எல்லாமே, சரியா? வர்ணனே இது பிரசித்தானி திருஷ்ய காவியானி ச விரச்சிதானி. சோ அனேன கவினா விரச்சிதானி மெயின் சென்டென்ஸ் தான். இந்த கவியினால் எது விரச்சிதானி? ஸ்ரவ்ய காவியானி திருஷ்ய காவியானி ச விரச்சிதானி. ஸ்ரவ்ய காவியங்களும், ஸ்ரவ்ய காவியங்கள்னா கேட்கப்படக்கூடிய காவியங்கள், திருஷ்ய காவியங்கள்னா பார்க்கப்படக்கூடிய காவியங்கள், சரியா? ரச்சிதானி. அந்த ஸ்ரவ்ய காவியானி எதுனா இந்த நாளும், திருஷ்ய காவியம் எதுனா இந்த. புரியுறதா? இது பிரசித்தானி. பிரசித்தானி எல்லாமே, இந்த பிரசித்தானி ரெண்டுமே எதுக்கு அட்ஜெக்டிவா போறது? பிரசித்தானி எதுக்கு அட்ஜெக்டிவ் சொல்லுங்க? ஸ்ரவ்ய காவியானி பயப்படாதீங்க. பிரசித்தானி ஸ்ரவ்ய காவியானி, பிரசித்தானி திருஷ்ய காவியானி, அவ்வளவுதான். சரியா இருக்கா? நெக்ஸ்ட் மேல வர்ணனேஷு காளிதாச உபமாலங்கார பிரயோகே அதீவ நிபுணஹ ஆசீத். இதெல்லாம் வந்து நீங்க இந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க அடுத்த எக்ஸாம்ல படிக்க போற விஷயம் எல்லாம் இப்ப உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காளிதாசரை பத்தி படிச்சாச்சு, இந்த புக்கெல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ரகுவம்சம். இப்ப நம்ம படிச்சோமே காளிதாசரனுடைய ரகுவம்சம் படிப்பேல், 12வது சர்க்கம் படிப்பேல், சரியா? சோ இங்க வர்ணனேஷு வர்ணனை வைல் டிஸ்கிரைபிங் டிஸ்கிரைப் பண்ணும் போது காளிதாசா காளிதாசரானவர் உபமாலங்கார பிரயோகே அதீவ நிபுணா ஆசீத். உபமாலங்காரம் அலங்காரம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதுன்னு அர்த்தம், வாட் யூ கால் அலங்காரத்துக்கு என்ன சொல்லுவா? சோ உபமாலங்கார பிரயோகே அலங்காரம்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஒரு ஸ்லோகம் எழுதும் பொழுது எப்படி அதை வர்ணிக்கிறதுங்கிறது தான் விஷயம். ஸோ அலங்காரம்ங்கிறது இன் ஜென்ரல் நமக்கு வந்து அலங்காரம்ங்கிறது டெக்கரேஷன் அதெல்லாம் சொல்றோம். எப்படி வந்து நம்மளுடைய சரீரத்து பாடிக்கு வந்து நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு காவியம் ஒரு பொயட்ரிக்கு வந்து பொயட்ரியை எம்பலிஷ் பண்றது இதுனா இந்த அலங்காரம் முதலியவைகள் எக்ஸெட்ரா. அதுல உபமாலங்கார உபமாலங்காரம் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, இந்த உபமாலங்கார பிரயோகே இந்த உபமாலங்காரத்தை யூஸ் பண்றதுல
அதீவ மிகவும் நிபுணக ஆசித் நிபுணகனா எக்ஸ்பர்ட் காளிதாசா வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் யூசிங் திஸ் உபமான உபமா அலங்காரம் ஓகே ஒரு நிமிஷம் உபமா அலங்கார பிரயோகே அதீவ நிபுணக ஆசித் சோ காளிதாசா வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் யூசிங் தி உபமா அலங்காரம் நெக்ஸ்ட் அத்தையேவ உபமா காளிதாசஸ்ய இதி ப்ரக்யாதிர் ஆசித் ப்ரக்யாதிஹி ஆசித் அத்தையேவ தட் இஸ் வை அவருக்கு வந்து ஒரு ஃபேமஸ் டைட்டில் என்னன்னா உபமா காளிதாசஸ்ய அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டினக பதலாலித்யம் மாகே சந்தி த்ரயோகுணாகா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு காளிதாசா இஸ் ஃபேமஸ் ஃபார் சிமிலி உபமான சிமிலி இது போல் அது அப்படின்னு சொல்றதுக்கு காளிதாசன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதேவ உபமா காளிதாசஸ்ய இது பிரக்யாதி அஸ்தி அதனாலதான் அவருக்கு வந்து உபமா காளிதாசன் அப்படிங்கிற ஒரு பிரக்யாதி ஒரு அதனால ஒரு பாப்புலாரிட்டிங்கிறது இருக்கு நெக்ஸ்ட் முதலில் மந்தமதி ஆசீத் அஸ்தி அயம் இவர் பிரதமம் முதலில் மந்தமதி அப்படின்னா டல் மைண்டட் நடக்கும் ரொம்ப புத்திசாலி இல்ல அப்படியாக இருந்தார் ஆசித் இதி பிரதா பிரதானா ஒரு ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு தட் ஹி வாஸ் அ டல் பர்சன் இனிஷியலி ஓகே மந்த மதிஹி ஆசித் இதி நாலு வேர்டு இருக்கு மந்த மதிஹி பிளஸ் பிளஸ் ஆசித் பிளஸ் இதி மந்தமதி ஆசித் இதி பிரதா அப்படின்னா வெல் நோன் அர்த்தம் ஃபார் தட் அதுக்கப்புறம் விவாகானந்தரம் என்னாச்சு அப்படின்னா விதுஷ்யா பாரியையா அஸ்தி கஷ்டித் வாக்விசேஷா இத்தியம் புஷ்டா சோ வந்து என்ன ஆச்சு விவாகானந்தரம் அப்படின்னா விவாகம்னா கல்யாணம் அனந்தரம்னா ஆஃப்டர்வேர்ட்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் வெட்டிங் விதுஷ்யா பாரியையா அவ பாரியா வந்து ரொம்ப விதுஷி அப்படின்னா ஸ்காலரவும் சோ அந்த மாதிரி ஸ்காலரா இருக்கிற அவன் ஒய்ஃபுனால அஸ்தி கஷ்டித் வாக்விசேஷா ஏதோ ஒரு வாக்விசேஷம் இருக்கா அப்படின்னா நீ என்ன படிச்சிருக்கியான்னு அர்த்தம் ஆர் யூ வெல் வேர்ஸ்ட்னு அர்த்தம் புரியுறதா கஷ்டித் பிளஸ் வாக்கு பிளஸ் விசேஷா கஷ்டித் வாக் விசேஷா புரியுறதா இந்த இந்த வார்த்தை இருக்கு பாருங்க கஷ்டித் பிளஸ் வாக்கு பிளஸ் விசேஷா கஷ்டித் வாக் விசேஷா சரியா இருக்கா ஆ ஒன் மினிட் அதை எழுதி காமிச்சு விடுறேன் வருங்கோ கஷ்டித் பிளஸ் வாக்கு பிளஸ் விசேஷா ஓகேவா இது மூணு சேர்ந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கஷ்டித் வாக் விசேஷா எப்படி வரும் ஓகேவா சரிக்கா சோ வந்து என்னாச்சு பாரியா வந்து கேக்குறா நீங்க ஏதாவது படிச்சிருக்கேடா இதி அயம் பிருஷ்டா இதி பிளஸ் அயம் இத்தியம் எண்ணு என் சந்தி இத்தியம் பிருஷ்டகானா இவர் கேட்கப்பட்டார்னு இருக்கும் பாசிவ்ல இருக்கு சரியா இவர் பாரியையா அயம் பிருஷ்டகா சரியா பாரியையா அயம் காளிதாசக பிருஷ்டகா பாரியா அயம் பிருஷ்டவதி அப்படின்னு ஆக்டிவ்ல சொல்லணும்னா சொல்லணும் சரியா ஒய்ஃபினால இவர் கேட்கப்பட்டார் காளிதாசரானவர் கேட்கப்பட்டார் மேல கிம் படித்தவான் அசி இது தசிய பிரஷ்னசிய அர்த்தா கிம் படித்தவான் நீங்க வந்து படிச்சிருக்கேடா படித்தவான் பிளஸ் அசி படித்தவான் அசி இது தசிய பிரஷ்னசிய அர்த்தா அந்த கேள்வியினுடைய மீனிங் நீங்க படிச்சிருக்கேடான்னு அர்த்தம் அஸ்தி கஷ்டித் வாக் விசேஷா ஏதாவது ஒரு வாக் விசேஷம் இருக்கா அப்படின்னா ஆர் யூ லேர்னட் நீங்க படிச்சிருக்கேளா அப்படின்னு அர்த்தம் கிம் படித்தவான் அசி இது தசிய பிரஷ்னசிய அர்த்தா பாரியாயாக பிரஷ்னம் அஜானன்னு
சக திசக பசியன் ந சமாததே. சோ வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, பாரியாயாக வைஃபனுடைய, பாரியாங்கிறது ஸ்ரீலிங்கம், ரமாயாக சஷ்டி விபக்தி, பாரியாவினுடைய பிரஷ்னம் கேள்வியை அஜானன்னு புரிந்து கொள்ளாமலேயே, சத்ருல இருக்கிறது தெரிஞ்சுக்கலாமலேயே, சக சகங்கிறது இங்க காளிதாசக, திசக அப்படின்னா திக்குகளை, திக் திசௌ திசக, திசம் திசௌ திசக, இதுல இருக்கு த்விதியா விபக்தி பகுவச்சனம் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. சக அந்த காளிதாசரானவர் க்ளோஸ் பண்ணுங்க. எது நத்திங் நத்திங் காயத்ரி. சக திசக அந்த திக்குகளை பஷ்யன்னு பார்த்து கொண்டே சத்ரு திருப்பியும் ந சமாததே, அவர் எந்த பதிலையும் கூறவில்லை. இது வந்து லிட்டில் இருக்கு, ஹி டிட் ஆன்சர் சீயிங் த டைரக்ஷன்ஸ் அல்ல, எல்லா பக்கத்தையும் பார்த்துண்டு, பிகாஸ் ஹி வாஸ் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த க்வெஸ்சன், என்ன கேட்கறா ஒய்ஃப் அப்படின்னே அவருக்கு தெரியல. மேல புரியறதா இந்த க்வெஸ்சன், இது லைனு. மேலும் பர்த்துஹு அஜ்ஞானம் ஞாத்வா, பர்த்தாவினுடைய சஷ்டி விபக்தி ஏகவச்சனம், அஜ்ஞானம் அறியாமை, இக்னோரன்ஸ் அர்த்தம், அந்த ஹஸ்பண்டுடைய இக்னோரன்ஸ தெரிஞ்சுனுட்டு, ஞாத்வா சா அந்த ஒய்ஃபானவள், தேவியாக தேவியினுடைய அனுகிரகம் அனுகிரகத்தை சம்பாதித்தும் அடைவதற்காக, சம்பாதிப்பதற்காக பர்த்தாரம் தன்னுடைய பர்த்தாவை பிரச்சோதயாமாச தூண்டுவிட்டாள். சரியா? சோ ஹி ஆஸ்ட் she asked her husband to worship goddess to get her blessings. So bartuhu agnyanam nyatva, after knowing the ignorance of her husband, saw that lady, that wife of kalidasa, avaru vandu devyaha, devi ingirathu inga vandu ambal, ambalanudaya anugraham anugrahattai blessings sampadayitum appadina kadaippadarkaga tumanantathil irukku bartaram husbandai. சோ பர்த்தா பர்த்தாரோ பர்த்தார பர்த்தாரம் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம், அவரை பிரச்சோதயா மாச அப்படின்னா தூண்டு விட்டாள் அப்படின்னா அம்சா, நீங்க போங்கோ பண்ணி அம்பாளை வர்ஷிப் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா யூ வில் பி பிளஸ்ட் வித் ஆல் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கோசரம் ஷி டோல்ட் ஹிம். அப்போ சஹ காளி காளி வர காளி வரப்பிரசாதேன வித்வான் கவிஹி சமபவது. சோ சஹ சஹங்கிறது இங்க கஹ பெரிய ஒரு ஸ்காலர் ஆகும் கவிஹி அப்படின்னா போயட், சோ ஹி பிகேம் அ ஸ்காலர் அண்ட் ஆல்சோ அ போயட் சமபவத். ஹி பிகேம்